ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு திட உரம் கொடுக்க போகிறோங்க. அது என்ன உரம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன உரம் மாதிரி எப்போவுமே நம்ம வந்து மாற்றி மாற்றி தான் உரங்கள் கொடுப்போம். ஒரே உரங்களை தொடர்ந்து நம்ம கொடுக்கறதில்ல, மாற்றி மாற்றி கொடுப்போம். அதில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வெளியில் வந்து வேம்பு, அப்புறம் நெல்லி, அதுக்கப்புறம் வாகை எல்லாம் இருக்குது. அதோடய இலைகள் எல்லாம் காஞ்சி காஞ்சி உதிர்ந்து போகும்போது அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு, ஒன்று வந்து நான் வந்து மூடாக்கு போடுவேன், அப்படி இல்லைனாக்கா கம்போஸ்டில் போடுவேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இல்லை, நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லா காஞ்ச இலைகளையும் எரித்து அதை வந்து சாம்பலாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அந்த சாம்பல், அதுக்கப்புறம் ஒரு சாட்ஸ் கூட போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து சாணி உரமே இது வரைக்கும் கிடச்சதே இல்லை, எப்போவுமே ஆட்டுச்சாணம் தான் போட்டிருக்கோம். இப்போ மாட்டுச்சாணம் கிடச்சிது. ஸோ அதை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா இடிச்சும் கூட வச்சுருக்கேங்க. அது அப்புறம் இந்த இது, அதுக்கப்புறமா வந்து நம்முடைய கம்போஸ்ட், ஏற்கனவே நம்ம காய்கறி கழிவுகளெல்லாம் கம்போஸ்ட் பண்ணது, இதை மூணையும் தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க, நான் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறேன் செடிகளுக்கு, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே வச்சு தான் பண்ணுறேன். மாடியில் இப்போ தான் க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால அங்கே வச்சு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சாணத்தை வந்து நல்லா என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு கட்டையை வச்சு காஞ்சி போன சாணத்தை இப்படி இடிச்சுக்கிட்டேங்க. ஓரளவு தூளாக இருந்தால் நமக்கு நல்லாவே வந்து கலந்து போவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் இது ஏற்கனவே ஸ்லோவாக தான் வந்து எடுத்துக்குவாங்க இந்த உரத்தை. அதுக்கு நம்ம இது மாதிரி உடச்சி நல்லா பொடியாக போட்டோம்னா ஓரளவு தாங்க என்னால் உடைக்க முடிஞ்சிச்சு. நிறைய இருக்கிறனால அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. சரி, இப்போ கொஞ்சம் நிறைய தான் நம்ம உரம் போட போகிறோம், அதனால ஓரளவு மெதுவாக கூட கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க. கீழே அடியில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ரெண்டு இதாக போட்டுட்டேன். ஒன்று வந்து கிச்சன் கம்போஸ்ட், இந்த இருக்கு பாருங்களேன், இது வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு. மேலே இருக்கிறது இலை, வெறும் இலைகளை மட்டும் கம்போஸ்ட் பண்ணது, ரெண்டையும் கலந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பல், இது ரெண்டும் சம பங்கு எடுத்திருக்கேன், சாணி உரமும் இந்த கம்போஸ்ட்டும். அதில் பாதி அளவுக்கு வந்து எரிச்ச சாம்பல் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்க போகிறோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு கைட்டு கேமராவிலேயே ஒரு கைட்டு கலக்கிறேன், ஒரு கைட்டு கேமரா வச்சுருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு நான் போடும்போது காமிக்கிறேன். ஆனால் இந்த உரங்களை போட்ட உடனே மண்ணை கலரிட்டு போடணும், போட்ட உடனே நல்லா குளிர தண்ணி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலந்துக்குவோம். இதை கலந்து நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே ஒரு பக்கெட் மேலே எடுத்துகிட்டு போயாச்சு, இன்னொரு பக்கெட் இருக்குது, மொத்தம் மூணு பக்கெட் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அதில் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தேவையான அளவு உரம் போடுவோம். உரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம மண்ணை வந்து எப்போவுமே கிளறி கொடுத்துக்கணும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இப்படி கிளறி கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா அதுக்கு காற்றோட்டம் கிடைக்கும். இப்படி கிளறிச்சு தேவையான அளவுக்கு நம்ம உரம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உரம் போட்டு முடித்த உடனே நம்ம அதுக்கு மேலே மூடாக்கு போட்டு விட்டுறலாம். இது வெயில் காலம் மட்டும் இல்லை, வெயில் காலம் இல்லாத டைம்லையுமே இந்த மாதிரி உரம் போட்டுட்டு மூடாக்கு போட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா அந்த ஈரப்பதம் அப்படியே அதில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இலைகள் வந்து அந்த ஈரத்தை வாங்கி வச்சுருக்கோம். அதனால் வந்து செடிகள் சீக்கிரம் காயாது, ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நம்ம போடக்கூடிய உரத்தினால வரக்கூடிய அந்த வெப்பங்களினாலையும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கும். மூடாக்கு வந்து நான் வந்து இந்த வேப்ப இலைகள் குச்சிகள் எல்லாம் சேர்த்து போடுறேன். உங்களுக்கு வந்து கரும்பு சக்கையோ இல்லைன்னா ஏதாவது இலைத்தலைகள், இல்லைன்னா நீங்கள் வந்து கிச்சனில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் எது வேணும்னாலும் நீங்கள் காய வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய 350 செடிகளுக்கும் உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தண்ணியை வந்து பிடிக்க போகிறேன். அந்த மாதிரி உரம் போடுற அன்னைக்கு மட்டும் தண்ணி வந்து நல்லா அடி வரைக்கும் கீழே தண்ணி போகிற மாதிரி கொஞ்சம் குளிரவே ஊற்றி விட்டுருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.